ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் விளாக் வந்து பார்க்கலாம். ஈவினிங் இப்போ 5:00 ஆகுது. மாடி தோட்டத்துலேருந்தே இந்த விளாகை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ தான் வந்து மாடி தோட்டத்தை கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கோம். 2 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணால் தான் வந்து பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்குது. இங்கே முருங்கை மரம் வந்து வச்சுருந்தோம் ஒரு தொட்டியில். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பூ வந்து விட்டுருக்கு. ஏற்கனவே வந்து வீட்டில் முருங்கை மரம் கீழே வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடி வரைக்கும் வந்து ஹைட்டுக்கு அந்த மரம் வளர்ந்துருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பூச்சி இருந்ததுனால அது வந்து இப்போ கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கோம். இங்கே தொட்டியில் ஒரு முருங்கை மரம் வந்து வச்சுருக்கோம். அது வந்து இப்போ பூ விட்டுருக்கு. இது வந்து சுண்டக்காய் செடி, இது மாமரம். இதுவும் வந்து இங்கே தொட்டியில் வந்து வச்சுருக்கோம். அதுவும் வந்து நல்லா துளிர் விட்டுட்டு வருது. இது வந்து திருநூற்று பத்திரி. இது வந்து லெமன், அதுவும் வந்து நல்லா வளர்ந்துட்டு வருது. கருவேப்பிலை. இது இட்லி பூ. இந்த சுரக்காய் கொடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே வந்து மறைச்சிடுச்சு. சுத்தமாக வந்து இப்போ வெயிலே வந்து இங்கே படமாட்டுது. ஃபுல்லாகவே வந்து இது கவர் பண்ணிட்டு இருக்கு. இங்கே வந்து முட்டைகோஸும் காலிஃப்ளவரும் வச்சுருந்தேன். அது இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்குது. கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா காய்ச்சிட்டு இருக்கு. இந்த சுரக்காய் கொடி கொஞ்சம் வெயிட்டு ஏற ஏற கொஞ்சம் கீழே வந்து இறங்கிட்டு வருது. காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழவே வந்து தொங்குது. இது வந்து பசலைக்கீரை, இதுவும் வந்து மேலே தான் கொடி போயிருக்கு. இன்றைக்கி கத்திரிக்காய், பச்சை மிளகாலாம் வந்து நிறையவே கிடச்சிது. கொத்தவரங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், தக்காளி, அதுக்கப்புறம் 2 சுரக்காய் வந்து இன்றைக்கி பறித்து வச்சுருக்கோம். இன்றைக்கி இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் உரம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு கொத்தமல்லி, சிறுகீரைலாம் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ஒரு சாரீ ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக வந்து தைக்கணும். சாரியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ரெட் கலரு, அதில் வந்து ப்ளூ கலர் வந்து பார்டர் வருது. முந்தியும் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ரெட் கலரில் சென்டரில் ஸ்கொயர் டைப்பில் வந்து ஜரி டிசைன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்டர் பார்த்திங்கன்னா வெறும் ப்ளைனாக வந்து கோல்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சிம்பிளாக ஒரு டிசைனில் வச்சு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ப்ளவுஸ்க்கு மேட்சாக வந்து லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸில் வந்து ரெட் கலர் வந்து வச்சுட்டு டிசைன் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப ஓவராக தெரியும். அதனால் ப்ளூ கலர் கிளாத்லேயே வந்து வச்சுட்டு டிசைன் பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சம் தனியாக வந்து ஒரு சில்க் காட்டன் வந்து ப்ளூ கலரில் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து டின்னருக்கு வேண்டியதை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். 2 வெங்காயம், 2 தக்காளியும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன். லைட்டாக வந்து தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் தொக்கு மாதிரி ரெடி ஆகிடும். இது வந்து செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். சப்பாத்திக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம், தக்காளி, தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியும் வந்து தேய்ச்சி போட்டு வச்சிட்டேன். இது வந்து பட்டர் பேப்பர். இதில் வந்து நான் ஒரு நோட்புக் போல் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது அப்படியே வந்து இருக்கட்டும். நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து டின்னர் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதே கலர் கிளாத்லேயே வந்துட்டு ஒரு ரிப்பன் போல் வந்து
ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரில் வச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு கோல்டு லேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் அதே ஃப்ரீலே வந்து கொஞ்சம் ரோஸ் போல் வந்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒரு பட்டன் வச்சுருக்கேன். இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் டீசெண்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்ணை வந்து நான் கோகுலாஷ்டமிக்கு நான் வந்து இதை போல் வந்து ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டது 2 வருஷத்துக்கு முன்னால். இந்த ட்ரெஸ் வந்து இப்போ எப்படி வந்து ஸ்டிச் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து நம்ம வேறு ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போடலாம். அதே போல் அதுக்கான ஹைட் வந்து எடுத்துக்கிறேன். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் வந்து வருது. அதுக்கப்புறம் சுற்றளவு, இது சுற்றளவு பார்த்திங்கன்னா வந்து கை வந்து ஒரு கை மட்டும்தான் வந்து இதில் கேப் இருக்கும், இன்னொரு கை கேப் இருக்காது, அதனால் அதுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக வந்து எடுத்துக்கணும். சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் வந்து வருது. 8 இன்ச் ஹைட்டுக்கும் 25 இன்ச் லாங்கும் வந்து ஒரு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 8 இன்ச்சில் ஒரு சின்னதாக ஒரு கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெண்டு சைடும் வந்து ஓரம் வந்து மடித்து தச்சுக்கலாம். இந்த 25 இன்ச் கிளாத்தில் வந்து ரெண்டு சைடும் வந்து மடித்து தச்சுட்டு ஒரு சைடு வந்து லேஸ் வந்து வச்சுக்கிறேன். நார்மலாக வந்து நம்ம ஸ்கர்ட் வந்து தைப்போம் இல்லையா, அதை போல் தான் வந்து இது இருக்கும். இப்போ இந்த கிளாத்தில் வந்து ரெண்டு சைடும் வந்து ஓரம் மடித்து தச்சிட்றேன். ரெண்டு சைடும் வந்து ஓரம் மடித்து தச்சதுக்கப்புறமா ஒரு சைடில் வந்து அந்த கிளாத்தை வச்சு நல்லா ஃப்ளிட்டு வச்சு தச்சுட்டு வரலாம். அதிகமாக துணி எடுத்தோம்னா நமக்கு அதிகமாக வந்து ஃப்ளிட்டு வந்து கிடைக்கும். இப்போ இது ஃப்ளிட்டு வச்சு தச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே இதை கவர் பண்ண போல் வந்து தைக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் தைக்கக்குள்ள வந்து நான் கொஞ்சம் இந்த ரிப்பன் போல் செஞ்சுட்டு ஃப்ரில் வச்சு தைச்சேன் இல்லையா, அதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதை வந்து அப்படியே வந்து இங்கே மேலே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடுறேன். அதில் வந்து சென்டரில் வந்து ஒரு லேஸ் வந்து வச்சுக்கிறேன். இதை அப்படியே வந்து ரெண்டு சைடும் வந்து அந்த ஸ்கர்ட்டு சென்டரில் வந்து வச்சு தைச்சிடலாம். இப்போ கண்ணனுக்கு வந்து ட்ரெஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எப்படி வந்து போடலான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஸ்டிச் பண்ணதை நம்ம தலையில் வந்து விட்டுட்டு ரெண்டு சைடும் வந்து பிடிச்சி பின்னால் வந்து சேஃப்டி பின் வச்சு நான் பின் பண்ணிடுறேன். பட்டன் கூட வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த குட்டி கண்ணனுக்கு நம்மளே வந்து வீட்லேயே வந்து ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுட்டோம். இதோட இந்த விலாகை வந்து முடிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.